நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் இரத்துக்கு டேனியலுக்கு வணக்கம். மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு இன்னைக்கு நடந்தது வந்து விஜயுடைய முதல் கடிதம், அதாவது தோழர்களுக்கு அவர் எழுதியிருக்கிற கடிதம். அதை வாசிச்சிங்களா? அதை பற்றி உங்களுடைய பார்த்தேன். இல்லை, பொதுவாக இந்தியா பெரிய ஜனநாயக நாடு. யார் வேணாலும் அரசியலுக்கு வச்சா பலகழ்ச்சி ஆட்சி முறை உள்ளிருக்கிற ஒரு நாடு தான் நம்முடைய நாடு. அது ஆரோக்கியமானது தான். ஒரு இளைஞன் அரசியலுக்கு வர்றதில் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் திரைப்பட நடிகர்கள் தமிழ்நாட்டை வந்து வந்து இது மாதிரி கட்சிகளை துவக்குவது, இந்த இளம் பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களை அந்த திரைக்கவர்ச்சியின் மூலமாக அவர்கள் தன்வசப்படுத்தி கொண்டு எந்த கொள்கைகளோ கோட்பாடோ சித்தாந்தமோ லட்சியமோ எதுவும் இல்லாமல் வெறும் திரைப்பட கவர்ச்சி வைத்து கொண்டு ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டுவது, அதன் மூலமாக அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி திரைப்படத்தில் எப்படி இவர்கள் பணத்தை குவித்து செல்வ செழிப்போடு மகிழ்ந்து உயர்ந்து வாழ்ந்தார்களோ அதே போன்று இவர்கள் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றி உழைக்காமல் ஒரு 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 செல்வ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த திரைப்பட நடிகர்கள், குறிப்பாக இந்த கோடம்பாக்கம், சாலிகிராமம், பனையூர் இது மாதிரியான நடிகர்கள் நடிகைகள் தொடர்ந்து அரசியலை ஆக்கிரமித்து வர்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அறிவு சமூகத்துக்கு இழுக்கு, தாழ்வு, அவமானம். அது இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்படியே கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு மூத்த குடியில் பிறந்த இந்த சமூகம் திரையரங்குகளிலே திரையிலே காட்டுகிற ஒரு நிழலை நிஜமென்று நம்பி வாக்களிக்கிற அல்லது தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பாலாபிஷேகம் செய்கிற இந்த அறியாமை இருக்குல்ல, உலகத்திலேயே இந்த தமிழ் சமூகம் தான் இப்படி ஒரு மூட சமூகமாக இருக்குது. ஆகவே நீ நடிகர்களை நிராகரிக்கணும்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தான் விஜயும் நாம் நிராகரிக்கணும்னு சொல்கிறோம். ஏற்கனவே ரஜினி வந்த பொழுதும் ரஜினியை அதை துவக்க நிலையிலேயே தடுத்து மிக கடுமையாக விமர்சித்தது தனியரசு தான். அதற்கு பிறகு ரஜினி வரக்கூடாதுன்னு சொன்னால் நல்ல வேலை வரல, நம்ம நலமாக இருக்கார், மகிழ்ச்சியாக இருக்கார். கமல் வரவே கூடாதுன்னு சொன்னால் வந்தார், அவராலேயே வெற்றி வர முடியலை. பெரிய பொருளாதார நெருக்கடியே பாவம், உடம்பெல்லாம் சரியில்லாமல் போய் பெதவு பாவம் இருக்கார், விலகிட்டார், அமைதியாக இருக்கார். வேறு இப்போ புதுசாக விஜயகாந்த் அண்ணன் வந்தார், நிறையா அவர் வந்து பாவம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பெரிய நெருக்கடியில் சந்தித்தார், அந்த இலக்கை அடைய முடியல முதல்வர் ஹரியானையே. அது மாதிரி இப்போ தம்பி விஜய் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாலும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி, இப்போ நீங்கள் கடிதத்தில் சொன்ன மாதிரி அன்பு தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தோழர்களேன்னு சொல்கிறாரு. தோழரேங்கிறது ஒரு பொது உடைமை இயக்கத்தினர் பயன்படுத்துகிற சொல்ல காம்ரேட். ஆமாம், தோழர்களேன்னா அது ஒரு சமமானது தான், அது நல்ல வார்த்தை தான் அது உலகளவில். சார், ஆனால் அந்த கடிதத்துக்குள்ளே ஒரு சைலண்ட்டாகவே யாரையுமே அட்டாக் பண்ணாமல் எதுவுமே குத்தாமல், ஆனால் எல்லாரையும் ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு மென்மையான அரசியலை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு பாஜக அரசியலை கையில் எடுக்கிறாரோ. இல்லை, மென்மைங்கிறத விட நீங்கள் யாரையுமே பகிச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவன் முதல்ல விஜய் யாருன்னே தெரியல. நான் சொன்னாலும் இப்போ எடப்பாடி யாருன்னு எப்படி தெரியலையோ அதே மாதிரி தான் எடப்பாடியினுடைய இன்னொரு வடிவமாக தான் விஜயை பார்க்குறோம். ஏன்னா விஜய் வந்து தான் யாருன்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை. அவர் வந்து ஒரு திராவிட அரசியலை செய்கிறாரா, தமிழ் தேசிய அரசியலை செய்கிறாரா, அல்லது தேசிய அரசியலில் இப்போ இந்த மதம் சார்ந்து நடக்கிற இந்த அரசியலில் தன்னுடைய பார்வை என்ன, பங்கு என்ன. உலக அளவில் இப்போ நடக்கிற பல இப்போ மத்திய கிழக்குலாம் மிக கடுமையான போர் சூழல், இப்போ இஸ்ரேல், லெபனான், ஈரான் மாதிரியான பல நெருக்கடிகளான சூழலில் விஜயனுடைய பார்வை என்ன? ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் பற்றிற்று வெறும் பிழைப்புவாதத்திற்காக தொழில், சினிமா என்று பல 100 கோடிகளை, பல 1000 கோடிகளை பணத்தை சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்த ஒரு சுயநல நடிகர் திடீரென்று வந்து நாட்டு மக்களின் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இளைஞர்கள் நீங்கள்லாம் வந்து இந்த மாநாட்டு கலையலையாக வரணும், கட்டுக்கோப்பாக வரணும், உறுதியாக வரணும், நம்ம வந்து ஏனைய அரசியல் கட்சிகளைப் போல ஒரு சாதாரண அரசியல் இயக்கம் அல்ல இது, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார். ஆனால் அது கொள்கை பிரகடனத்தினுடைய திருவிழாவாகவும் கொள்கை பிரகடனத்துக்கான மாநாடாகவும் அந்த மாநாட்டை அவர் சொல்கிறார். ஆனால் என்ன கொள்கைன்னு இப்போ அவர் சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் மாநாட்டில் ஏதாவது அறிவிக்கிறாரான்னு தெரியல. நான் அறிந்த வகையில் மாநாட்டில் அப்படி எந்த ஒரு ஒரு சித்தாந்த தெளிவும் கொள்கை தெளிவும் இல்லை, தத்துவ தெளிவும் இல்லாத ஒரு கொள்கையாக தான் அவர் சொல்ல போகிறார். அதில் உறுதியாக நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ பாஜகவையும் எதிர்க்க மாட்டார், திராவிடத்தையும் எதிர்க்க மாட்டார், தமிழ் தேசியத்தையும் எதிர்க்க மாட்டார், எதிர்க்க முடியாது. அப்போ நீங்கள் திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவம் அல்லது மதம் சார்ந்த அரசியல், அப்புறம் வர்க்க அரசியல், இப்போ முதலாளித்துவ பார்வை அல்லது பெருமுதலாளிகள் தான் இப்போ மொத்த தொழிலையும் கைப்பற்றுவதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் அதானியோ அம்பானியோ மிகப்பெரிய அளவில் சிறு வணிகர்களை எல்லாம், சுய தொழில்களை எல்லாம் அழிச்சிட்டு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் மயப்படுத்தப்பட்டு நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு 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 அதனுடைய பண்டைய வணிக முறையவே சிதைச்சிருச்சு, அழிச்சிட்டு ஐரோப்பிய முறைக்கு போயிருச்சு.
அப்போ இதில் இங்கே நீங்கள் இங்கே பாரதம் அல்லது இந்திய கல்ச்சர்னுலாம் சொல்கிறாங்க, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழிச்சிட்டு வெறும் வணிகம் மயப்படுத்தப்பட்ட ஒரு புதிய தாராளமய பொருளாதார கொள்கையை தான் இந்த விஜய் வளர்ந்து வர்றாரு. அப்போ இதில் தன்னுடைய பார்வை என்னன்னு சொல்லலை. அப்போ அவர் பொது உடைமையா அப்படின்னா நீங்கள் வர்க்க அரசியலில் என்ன பார்வை வைக்கிறார், பாட்டாளிகள் பெருமுதலாளிகளுக்குமான பார்வையே விஜய் என்ன வைக்க போகிறாருன்னு தெரியலை. அப்போ நீங்கள் தமிழ் தேசியம், திராவிடம், இந்துத்துவ அல்லது மத பெரும்பான்மை அரசியல் இங்கே வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குது. அது இந்தியாவில் 140 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் மூட கருத்துக்கள் இப்போ கட்டற்று பரப்பப்படுகிறது. அது மேலே தன்னுடைய பார்வை என்னன்னு தெரியல. இப்போ இவரே விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்து சொல்லிக்கிறாங்க, ஏற்கனவே கொஞ்சம் பொட்டு வச்சுருந்தார் சிகப்பாக கொஞ்ச நாள், அப்புறம் அந்த பொட்டை காணவனுடனே எங்கே நீங்கள் விபூதி வைக்கலை, பொட்டு வைக்கலைன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இவர் என்ன மதம்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன இனத்தை சேர்ந்தவர்னு பெரிய குற்றச்சாட்ட விமர்சனத்தை சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் செய்கிறாங்க. அதனால் இவர் முதல்ல தான் யாருன்னுங்கிறதையும் வெளிப்படுத்தலை. இவர் எந்த இறைவனை வணங்குகிறார் அல்லது பொதுவான இறைவனை வணங்குகிறாரா, எந்த மதத்தை சார்ந்தவர், மற்ற மதங்களின் மீது இவருடைய பார்வை என்ன, இதெல்லாம் கேள்வியாக சமூக வலைத்தளங்களில் நாளெல்லாம் எழுப்பப்பட்டது. இவருடைய தந்தை எந்த ஊரை சார்ந்தவர், தாய் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த மொழியை சார்ந்தவர், எந்த இனக்குழுவை சேர்ந்தவருங்கிறத பற்றியெல்லாம் விவாதத்தை பார்க்கலாம். இப்போ இவங்க அம்மா ஆந்திராவுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஊடகத்தில் வருது. இப்படியெல்லாம் இந்த வர்ற விமர்சனங்களுக்கெல்லாம் இப்போ அவங்க யாரும் பதில் சொல்கிற இடத்துல இல்லை. அதே மாதிரி அந்த புஷியானந்தன் ஒரே ஒரு நபரை நம்பி மட்டும்தான் இவர் அரசியல் களத்துக்கு வர்றாரு. அந்த புஷியானந்தங்கிறவர் இந்த அவங்க யார், தாய் தந்தை யார், எந்த ஊர், என்ன அரசியல் பின்னணி, இவருக்காக வயசு 50 சம்திங் சொல்கிறாங்க. புஷியானந்துக்குரிய 40, 50, 60, 70 தெரியலை. அவர் இத்தனை ஆண்டு காலமாக எந்த அரசியல் கட்சியில் இருந்தாருன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஊடகங்களும் அந்த கேள்வி எழுப்பலை. இப்போ ரெண்டு அவராவது சினிமாவில் பார்த்துருக்காங்க விஜயை, ஆனந்த் எந்த ஊருக்காருன்னு இதுவரைக்கும். அவர் வந்து அவருடைய மக்கள் இயக்கத்தில் முன்னிலிருந்து விஜயோட பயணிக்கிறவர். பரவாயில்ல, எந்த ஊர், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தாய் தப்பா யாரு, என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன கட்சி, இவர் என்ன அரசியலில் இதுவரைக்கும் அவர் இருந்ததே இல்லையாங்கிறல்ல. இல்லை, எம்எல்ஏவா ஒரு வாட்டி இருந்திருக்கு. எந்த கட்சியில், எந்த சின்னத்தில், சுயேட்சையாக இருந்திருக்கிறார். ஓ, எந்த அரசியல் கட்சிக்கு போகவே இல்லை. ஆமாம் ஆமாம், எந்த அரசியல் கட்சியில் வாழ்நாளில் அவர் வாக்களிச்சிக்கவே இல்லையா தெரியல. இப்போ சுயேட்சையில் அவர் நின்னார், மற்ற நேரத்துலாம் அவர் யாருக்கு வாக்களித்தார், அவர் அங்கே அந்த பாண்டிச்சேரியில் தன்னுடைய வாழுகிற வசிப்பட பகுதியில் என்ன மாதிரியான அரசியலை அவர் அங்கே செயல்படுத்துகிறாருன்னு தெரியல. அப்படின்னா நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லிட்டீங்க, அந்த புஷியானந்தங்கிறவர் வெறும் ரசிகர்களை ஒழுங்குபடுத்துகிற ஒரு அமைப்புடைய ஒரு வேலையாளா, ஒரு பணியாளரா, ஒரு மேனேஜரா, ஒரு கிராமத்துல எல்லாம் கொத்துக்காரன்னு சொல்லுவாங்க, கொத்துக்காரர், மேஸ்திரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறார். அப்போ இவருக்கு எந்த தத்துவம்னு இவருக்கு தெரியலை. இவருடைய மேஸ்திரி அல்லது இவருடைய மேலாளர் இவருடைய அப்படின்னு சொல்கிறவருக்கு எந்த எந்த அவருக்கு எந்த சித்தாந்த பார்வையோ அரசியல்னா என்னன்னே தெரியலை. அதான் சரி, அவர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, இளைஞர்கள்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம், ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துடுங்க, தளபதி பார்த்து பார்த்து சொல்கிறாரு. தகவலை பார்த்துக்கணும்னா நீங்கள் இப்போ மண்டபத்தை திறந்து வச்சுட்டு 3 நேரம் முதல்ல உணவளிக்கணும். சரி, பனையூர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து 3 நேரமே உணவு இருக்குது, எல்லாத்துக்கும் தனித்தனியாக அறை இருக்குது, ஏசி அறை இருக்குது, ஏசி அறைகளில் நீங்கள் வந்து குடும்பத்தோடையோ தனித்தனியாக தங்கிக்கலாம்னு ஒரு 1000கணக்கான 1000கணக்கான அறைகளை எடுத்து திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி 3 நேரம் உணவு தந்தால் அவர் சொல்கிறத நம்பி கூட சில பேர் வந்துடுவாங்க. இவங்க ஏதாவது வருஷத்துலேயே வாழ்க்கையில் ஒரு 3 நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. 3 நிகழ்ச்சியுமே இவங்க கட்சி துவக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு கல்வி விருது, ஊக்கத்தொகை, உதவித்தொகை, கட்சி நிர்வாகிகள்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சுயநலத்துக்காக ஒரு மக்களை திரட்டுறதுக்கு ஒரு நாள் உணவு போடுறாரு, அது 1 நேரமோ 2 நேரமோ போட்டிருக்காரு. அப்படின்னா இவர் நீங்கள் ஆனந்த் வந்து நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க, அதாவது திரைப்படத்துக்கு எப்படி நீங்கள் சினிமாவுக்கு அன்றைக்கெல்லாம் லீவ் போட்டுட்டு காலை காட்சிக்கு நள்ளிரவெல்லாம் விழித்திருந்து 3 மணிக்கு 4 மணிக்கு தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது தலைவா தலைவான் கத்துவாங்கள்ல, அந்த கூட்டத்தை பார்த்து தான் அப்படி சொல்கிறாரு. அப்போ இவங்க ரசிகர்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு பாவம், ஒரு இளைஞர்கள், மாணவர்கள் அறியாமை பயன்படுத்தி ஆனந்த் அதுக்கு தலைவராக இருந்திருக்கார். அப்போ நம்ம இது நம்ம இன்றைக்கி நல்லா தெரியுது, யாருக்குமே தெரியல ஆனந்த் என்ன கட்சிக்காரனே யாருக்கும் தெரியாது. அவருக்கு வயசு 60-70 வருஷமாக அவர் யாருன்னு அவரையே கண்டுபிடிக்க முடியல. அவருடைய தலைவனுக்கு எந்த கட்சி கொள்கைன்னு இதுவரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியல. இந்த 2 பேர் தான் இருக்காங்க. சரி பரவாயில்ல, இத்தனை வருஷமாக ரசிகருக்கு தன்னுடைய ரசிகருக்கு தலைவனாக இருந்த புஷியானந்தையவே பக்கத்தில் இருக்கையில் அமர வைக்கிறது இல்லை, இந்த மேடையிலையும் சேர் கிடையாது. சார், இன்னொன்று தெரியுமா இல்லையா, துணை முதல்வர் புஷியானந்த் தான் சொல்கிறாங்களாம் கட்சியில். பரவாயில்ல, துணை முதல்வராக இருக்கட்டும், இணை முதல்வரோ அல்லது பேர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம்,
ஆனால் அதில் முதல்ல அருகாமையில் அமர வைக்கிறதே இல்லையே. ஒரு வயசானவர் இவரை விட எனக்கு என்னமோ வயசானவரா அல்லது இப்படி இளைவரான்னு தெரியல. புஷி ஆனந்த் மூத்தவராக இருப்பாரா? தோற்றத்தில் எப்படி தெரியுது, உண்மையானு தெரியல. ஆனால் அவர் இதுவரைக்கும் அவரை அருகாமையில் அமர வைக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 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 ஓஏ வா, ஒரு 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 அலுவலக பணியாளர் மாதிரி பார்க்குறார், ஆஃபீஸ் பாய் மாதிரி புஷி ஆனந்தை நடத்துகிறார். அவரும் அப்படி தான் பயந்து பவ்யமாக கதவை திறந்து விடுறது, பணிவிடை செய்கிறத பார்க்குறாரு. ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தனக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவரு அவரை போய் ஒரு பணியாளராக நடத்துகிறவரை போய் இவர் எப்படி சமூகத்தில் சமத்துவத்தை விஜய் கொண்டு வருவார், அல்லது ஒரு ஜனநாயகத்தை எப்படி தன்னுடைய கட்சிக்குள்ளே நிலைநிறுத்துவார், இவரை நம்பி வர்ற எதிர்காலத்தில் வர சட்டமன்ற உறுப்பினர், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டீங்க, முன்னாள் ஒரு மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் புஷி ஆனந்துக்கே அந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? அப்போ ஒரு தலைவனுக்கு அடுத்து இருக்கிற புஷி ஆனந்த் இது மாதிரி ஒரு 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 அரசியல் தெளிவற்ற அல்லது அவர்களுடைய அரசியல் பாதையை நம்மால் அவதானிக்க முடியாத அளவுக்கு அரசியலில் அவர்கள் எந்த வரலாற்று பதிவுகள் இல்லாததுனால அந்த தமிழக வெற்றி கழகம் அதை இயக்குகிற தலைவர், அதனுடைய தலைவர் விஜய் நடிகர், அவருக்கு அடுத்தடுத்தில் இருக்கிற புஷி ஆனந்த், இவங்க யாருமே ஒரு மர்மமான அல்லது ரகசியமான இவர்களை இவருடைய மொத்த வாழ்விலும் அரசியலில் இவர்கள் யாரை சார்ந்து அல்லது எந்த சித்தாந்தத்தை கொள்கையை சார்ந்தவர்கள் என்று அவதானிக்க முடியாத அளவுக்கு விலகி இருந்தவர்கள் அரசியலிலிருந்து. அப்போ இவங்க என்ன மாற்றத்தை கொண்டுட்டு வந்து புதிதாக தந்துடுவாங்க? ஆகவே நம்ம வந்து இதில் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருந்து விலகி இருக்கணும். இவர்களுடைய நடவடிக்கைகளையும் மறுபடி களத்தில் வந்து மக்களுக்கு இவர்கள் எந்த மாதிரியான அரசியலை நகர்த்துகிறார்கள் என்பதையும் பார்த்து பிறகு நம்ம அவர்கள் மீது ஒரு மதிப்பீடு செய்யலாம், ஏற்பதா நிராகரிப்பதா என்பது. அடிப்படையில் இவர்களை முழுமையாக நிராகரிக்கணுங்கிறது தான் தனியார் சொல்லி வேண்டுகோள். கண்டிப்பாக இப்போ விஜயுடைய வருகை வந்து யாருக்கு நெருக்கடியை தரும்னு இல்லை, பெருமளவு அது அதிமுக, பெருமளவு அது மற்ற அனைத்து கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெரும் வாக்கு வந்து அதிமுகலேருந்து எடுக்கும் கட்டாயமாக. ஏன்னா அதிமுக வந்து ஏன்னா திமுக வந்து அதனுடைய அணியும் திமுகவும் வலிமையாக ஒற்றுமையாக இருக்குது, அது ஒரு சித்தாந்த இயக்கமாக இருக்குது, ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறதுனால பெரிய அளவில் சிதறடிக்காது. அதில் மீறி வந்தால் ஒரு 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 விழுக்காட்டு எடுக்கலாம், அதிகபட்சமாக இளைஞர்கள் ஏதாவது அதில் மடைமாறுனா ஒரு விழுக்காட்டு எடுக்கலாம். ஆனால் பெருமளவு அதிமுக தான் இதில் இன்னும் எச்சரிக்கையாக இருந்து அவர்களோட சமர் செய்யணும், அதாவது போராடணும். ஆனால் இப்போ எடப்பாடியும் விஜயை வந்து ஒரு நட்பு சக்தியாக அவர் மென்மையாக அணுகிறார். அப்போது நாம் தமிழரும் அவரை மென்மையாக அணுகிறாங்க. இப்போ தனியரசு மட்டும் நாம் இந்த பார்வை வைக்கிறேன், திமுகவே கடுமையாக விமர்சிக்கலை, அவர்களே மாநாட்டு உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுவே அனுமதி அவ்வளோ இளவாக கொடுத்துருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இருக்கணும் தீபாவளி நேரம். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த திரை நட்பு ஏதோ ஏதோ ஒரு நெருக்கடியில் அவங்க விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டான்னு மாநாட்டுக்கு தாராளமாக அனுமதி கொடுத்துட்டாங்க. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அக்டோபர் 27 நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வேறு எந்த எதிர்கட்சிக்கும் அனுமதி இலகுவாக கிடைக்கவே கிடையாது. ஆனால் விஜயையும் அவங்க ஒரு நட்பாக பார்க்குறாங்க முதல்ல. அதனால தான் விஜய்க்கு என்ன தடுமாற்றம்னா திமுகவே எதிர்க்க முடியல, அதிமுகவே எதிர்க்க முடியல, அதனுடைய கொள்கைகளையோ தலைவர்களையோ விமர்சிக்க முடியல, பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்க்க முடியல விஜயால. வர்க்க அரசியல் அல்லது தமிழ் தேசிய அரசியலையும் எங்களை மாதிரி ஆட்களையும் அவர் வந்து அவர் விமர்சிக்க முடியல. அப்படின்னா என்ன அரசியலை செய்து அவர் யாரை வசீகரிக்க போகிறார், யாரை எதிரியாக நிறுத்தி யாரை நட்பாக கரம் பற்றி தமிழ்நாட்டு அரசியல் பயணிக்க முயற்சிக்கிறார் விஜய் அப்படிங்கிறதையே அவதானிக்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மமாக ரகசியமாக இருக்கிறதுனால விஜய் இப்பொழுதுக்கு அது ஆதரவை பெற்று ஒரு வலிமையான அரசியல் ஆற்றலாக தமிழ்நாட்டு அரசியலில் வருவார் என்கிற நம்பிக்கை தனியரசு இல்லை. அடிப்படையில் ஒரு நடிகர் என்பதனால் அவரை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற தனியரசனுடைய நீண்டகால வேண்டுகோள், எந்த நடிகரின் மீதும் நான் வைக்கின்ற விமர்சனத்தை தான் தம்பி விஜயின் மீதும் அரசியல் காரணங்களுக்காக வைக்கிறேன் அல்லாமல் தனிப்பட்ட நிலையில் அவர் மீது எனக்கு ஒன்றும் வருத்தில்லை. கருத்து ரீதியாக யாரென்று தெரியாத ஒரு விஜயை அப்பாவித்தனமாக அறியாமையில் திரைப்பட நடிகர் என்பதற்காகவே தமிழ் சமூகம் யாரொருவரையும் ஆதரிப்பது வாக்களிப்பது அவர்கள் வலிமை பெறுவதற்கு துணை நின்றுவிடக்கூடாது என்பதை ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஜனநாயக ஆற்றலாக தாய் தமிழ் சமூகத்தின் அரசியல் விழிப்புணர்வுக்காக வாழ்நாளெல்லாம் கடமையாற்றி வருகிற எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தனியரசு தமிழ்நாடு கூங்கிலைஞர் பேரவை வெற்றி கழகத்தின் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் மீதும் அதே பார்வையை தான் நான் தொடர்ந்து ஏனைய அரசியல் அல்லது நடிகர்கள் மீது என்ன பார்வையை வைக்கிறோனோ அதே பார்வையை விஜயின் மீதும் அதே விமர்சனத்தை வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற வேண்டுகோளையும் வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் தேனிகளுக்கு வணக்கம்.